அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதையின் பெயர் சொந்த வீடு. கதாசிரியர் ஆர். சூடாமணி அவர்கள். கதைக்குள் செல்லலாமா? அரண்மனை மாதிரி வீடு என்பார்களே, அது போன்ற விசாலமான வீடு. பெரிய பெரிய அறைகள் இரண்டு கட்டு. முற்றம், கூடம், தாழ்வாரம் என்று தினம் ஒரு கல்யாணம் செய்யலாம். ஏன், அவர் பெரிய பெண்ணுக்கு நிஜமாகவே இந்த வீட்டில் வைத்துத்தான் கல்யாணம் நடந்தது. அரண்மனை, ஆனால் வேறொருவரின் அரண்மனை. விட்டு போகும் காலமும் வந்துவிட்டது. சொந்தக்காரன் போகச் சொல்லிவிட்டான். அவன் எப்போதோ போகச் சொல்லியிருப்பான். கார்த்திகேயன்தான், நான் சொந்தமாக ஃப்ளாட் வாங்க போகிறேன் சார். வாங்கினதும் அங்கே போயிடுவோம். சீக்கிரமே ஏற்பாடாயிடும். அது வர கொஞ்சம் பொறுத்துக்குங்க. வாடகை வேணும்னாலும் சேர்த்து தரேன் என்று பேசி கடந்த 5 மாதங்களாக 1000 ரூபாய் வாடகை தந்து கொண்டிருந்தான். இத்தனை பெரிய வீட்டுக்கு இந்த நாளில் 1000 ரூபாய் கூட பிச்சை காசுதான். ஆனால் பழைய வட்டாரம், பாஷ் லொக்காலிட்டி எல்லாம் இல்லை. கட்டடமும் ஹைதர் காலத்து வகை. ஆகவே முன்பை விட கூடுதலான 300 ரூபாயை வீட்டுக்காரர் ஒப்புக்கொண்டு வாய்தா தந்திருந்தார். மேலும் இக்குடும்பத்துக்கு வெகு காலம் பழக்கப்பட்டவர். வீட்டை தரைமட்டமாக்கி அங்கு அடுக்குமாடி கட்டடம் கட்டி ஒவ்வொரு தளத்தையும் 3000-4000 என்ற வாடகையில் கம்பெனிகளுக்கு விடுகிற திட்டத்தை சிறிது காலம் இவர்களுக்காக தள்ளி போட இசைந்தார். இப்போது கார்த்திகேயன் ஃப்ளாட் வாங்கிவிட்டான். அடையாருக்கு அருகே இடம். தற்கால பாணி வீடு. வாஷ்பேசின், மேனாட்டு வகை ஃப்ளஷ் அவுட், சுவருக்குள் அமைந்த வார்ட்ரோப், கண்ணுக்கு தெரியாத மின் இணைப்பு, கீசருக்கு வசதி, மிக்சி, கிரைண்டர்களுக்கு தயாராய் சாக்கெட்டுகள் என்று எல்லாம் உண்டு. புதிய காலனியின் நாகரிக சூழல் ஜன்னல்களை திறந்தால் முடியை பீத்து கொண்டு போகிற கடற்காற்று. கார்த்திகேயனை விடவும் அவனுடைய டீனேஜ் பெண் ஜோதிக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சி, உற்சாகம். அப்பாடா, இனிமே வெக்கப்படாம என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம் என்றாள். நாகராஜன்தான் சோர்ந்து காணப்பட்டார். தம் அறையில் பிரம்மை பிடித்தார் போல் உட்கார்ந்திருந்தார். பிள்ளை சொந்தமாய் வீடு வாங்குகிறான் என்ற மகிழ்ச்சி, பெருமை எல்லாம். ஆனால் வீடு என்ற சொல் உடனுக்குடன் மனசில் பதிந்தது. அவருக்கு பழகிய வீட்டு இலக்கணம்தான். பெருசு பெருசாய் நிறைய அறைகள், விசாலமான உறைவிடம். காலார வீட்டுக்குள் 2 சுற்று நடந்து வந்தாலே தேகப்பயிற்சி கிடைத்து விடுகிற விஸ்தாரம். பால் காய்ச்சி குடிக்க உற்சாகமாய் குடும்பத்தினரோடு சென்ற அன்றுதான் யதார்த்தம் முகத்தில் அரைந்தது. ஃப்ளாட் என்பதன் அர்த்தம் அவருக்கு மட்டும் தெரியாதா? ஃப்ளாட்டும் வீடுதான் என்றாலும் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு கண்கூடாய் பார்க்கும் வரை ஏன் உணர்வில் பதிவாகவில்லை? இது இருபடுக்கையறை ஃப்ளாட், 14x10 அறைகள். நடுவில் அதற்கு சற்று சிறிய அளவில் பொது ஹால். அங்கு அடுக்கி அலங்கரிக்க மருமகளும் பேத்தியும் நிறைய நாகரீக பதுமைகள் வாங்கப் போகிறார்கள். இன்னும் சோபா செட்டும் டிவியும் வேறு இருக்கிறது. 10 பேரை சேர்ந்தார் போல உட்கார வைத்து இலை போட இடம் கிடையாது. ஒரு மூலையில் பெரிய அண்டாவின் அளவும் வடிவமும் கொண்ட காது வைத்த பித்தளை தொட்டியில் குரோட்டன்ஸ் வைக்க வேண்டுமென்று பேத்தி தீர்மானமாய் சொல்லிவிட்டாள். இப்போதெல்லாம் அதுதான் ஃபேஷனாம். சிநேகிதிகளை வீட்டுக்கு அழைக்க கூடியவர்களாக்கும் தகுதிகளில் அந்த அண்டா தொட்டியும் ஒன்று என்று தோன்றுகிறது. பேத்திக்கு ஓரறை, மற்றொன்று மகனுக்கும் மருமகளுக்கும். முன்னால் இருந்த சின்ன வராந்தாவின் முனையில் மரத்தடுப்பால் அவருக்கு ஓர் அறை உருவாக்கி கொடுக்க கார்த்திகேயன் எண்ணியிருந்தான். எப்பவும் போல உங்களுக்கு ஒரு தனி ரூம் இருக்கும்பா. அங்க நீங்க படிக்கிறதோ ஓய்வெடுக்கிறதோ எல்லாம் செஞ்சுக்கலாம். வீட்டில் யார் வந்தாலும் போனாலும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. உங்க பிரைவசிக்கு இடைஞ்சல் இல்லை. நீங்களா இஷ்டப்பட்டா மற்றவங்களோட கலந்துக்கலாம். ராத்திரியில மட்டும் பாதுகாப்பா உள்ள ஜோதி ரூம்ல படுத்துக்குங்க. மகன் நல்லவன். அவருக்கு வேண்டியதையெல்லாம் கவனித்து செய்கிறவன். அதெல்லாம் சரிதான் கார்த்தி, ஆனா என்று நாகராஜன் இழுக்கிறார். பால் காய்ச்சி குடித்துவிட்டு வீடு திரும்பிய அன்று மாலை
என்ன ஆனா? ரொம்ப சின்ன இடமா இருக்கேடா. கார்த்திகேயன் புருவங்கள் வியப்பில் உயர்ந்தன. என்னப்பா சின்னது, நாம இருக்கிறது 4 பேரு, நாளைக்கே ஜோதி கல்யாணமாகி போயிட்டா 3 பேரு தான். நம்ம தேவைகளுக்கு அந்த ஃப்ளாட் போதாதா? இப்ப இந்த வீட்டில் பாதி இடம் பூட்டி தானே கிடக்குது. ஒரு காலத்துல இங்க நிறைய மனுஷங்க புழங்கி இருக்காங்க தெரியுமா? உங்க அம்மா உயிரோடு இருந்தப்ப உனக்கும் உன் அக்கா தங்கச்சிகளுக்கும் கல்யாணமாகறதுக்கு முந்தி நம்ம தூரத்து உறவுக்காரங்கள்லாம் இங்கே வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்போ இந்த வீட்டில் நம்ம 4 பேர் தான். எத்தனை வாட்டி ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு? முந்தி புழங்கின இடத்துல 3/4 இப்போ நமக்கு தேவையில்லாமல் தட்டுமுட்டு சாமான்களை போட்டு பூட்டி வச்சுருக்கோம். வீடு ஹோன்னு இருக்குது. நீங்கள் ஒண்டி ஆளாக உங்கள் ரூமில், கமலாவும் நானும் இன்னொரு ரூமில், ஜோதி 3வது மூளையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடிக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடலாம். அத்தனை காலி இடம். இவ்வளவு சாமான்களும் அந்த ஃப்ளாட்டில் எப்படிடா கொள்ளும்? இவ்வளவு சாமான்களையும் யார் அங்கே எடுத்துகிட்டு போக போகிறாங்க? நாகராஜன் திடுக்கிட்டார். பூட்டி வச்சிருக்கிற சாமானெல்லாம் நமக்கு தேவைப்படாதுப்பா. பழைய மரச்சாமான்கள், கள்ளிப்பெட்டிகள், கட்டில்கள் யாருக்கானும் கொடுத்துடலாம், இல்லை வித்துடலாம். யார் வாங்குவாங்களாம்? பழங்கால கிராமஃபோனும் உடஞ்சி போன ஊஞ்ச பலகையும் இந்த மாதிரியான சாமான்களையெல்லாம் என்றாள் மருமகள் இடையில். சரியா சொன்ன கமலா, இதை பாருங்கப்பா, இதெல்லாம் சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு தூசி சேர்த்துக்கிட்டு இருக்கிற அனாவசியமான பொருட்கள் தான். நம்ம ஃபர்னிச்சரையும் தான் பாருங்க, யானை யானையா சோபாக்களும் வீராக்களும். இதையெல்லாம் லாரி வச்சு மர்ரி கம்பெனிக்கு அனுப்பிச்சுட்டு லேசா எளிமையா ஆனா நாகரிகமான சோபா செட்டு வாங்கி நம்ம ஃப்ளாட் ஹாலில் போட போறேன். பீரோ? பீரோக்களைவா போட்டுக்க போற? என்ற போது நாகராஜன் குரல் லேசாய் நடுங்கியது. பின்ன, இத்தனை பீரோக்களுக்கு அங்க இடம் எதுப்பா? இந்த வீட்டில் ரூமுக்கு 4 பீரோ, 3/4 பூட்டியே கிடக்குது. சாவி எங்கன்னு கூட தெரியாது. எந்த காலத்திலேயோ யாரோ உபயோகிச்சா இப்போ என்னப்பா? நம்ம தேவைக்கு 1 cottage bureau, இன்னும் 1 இருந்தா போதும். உங்களுக்கு படிக்கிறதுல ஆசை, அதனால உங்க புஸ்தகங்களுக்கு 1 சின்ன bureau. மற்றபடி பீரோ எதுக்கு? புதுமோஸ்தார் கட்டடத்துல பில்டின் வார்ட்ரோப் இருக்கு, சமையல் ரூம்ல பில்டின் ஷெல்ஃப்கள் இருக்கு, வேற எதுக்கு பீரோ? நாகராஜன் சிறிது நேரம் தலை குனிந்து பேசாதிருந்தார். திடீரென்று சொன்னார், இல்லடா கார்த்தி, இத்தனை சாமான்களையும் தூர போடுறது சரின்னு தோணலை. அந்த ஃப்ளாட் வேணாம். ரொம்ப அழகா இருக்குப்பா. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில முதல் தொகை டவுன் பேமெண்ட் செஞ்சு பாலெல்லாம் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தப்புறம் பாழடைஞ்ச வீடு மாதிரி இந்த பெரிய இடத்த கட்டிக்கிட்டு ஆயுசுக்கும் கிடக்கணும்னு உங்களுக்கு ஆசையா? எனக்கு அந்த தண்டனையை கொடுத்துடாதீங்க. இல்லடா, நான் அப்படி சொல்லலை. நீங்க இருக்கணும்னு சொன்னாலும் வீட்டுக்காரர் இனிமேல் பொறுக்க மாட்டாரு. 31ஆம் தேதி நாம கிளம்பி போனதுமே 1ஆம் தேதி காலையில மம்முட்டி கடப்பாறையோட இங்க வாசல்ல ஆளுங்க வந்து நிக்க போறாங்க. நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்லடா கார்த்தி. அவ்வளவு சின்ன ஃப்ளாட் வேண்டாம்னு தான் சொல்றேன். கொஞ்சம் தாராளமா இடம் இருக்கிறாப்புல பாரு. இன்னும் 4 பீரோ வைக்க முடியறாப்புல. இந்த ஃப்ளாட்டுக்கே எனக்கு 5 லட்சம் ஆக போகுது தெரியுமா? ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கேனே, அதை பற்றி எத்தனையோ கவலை. இத்தனையும் தாண்டி ஏதோ நம்ம மகன் சொந்த வீடு வாங்குறானேன்னு பாராட்ட தெரியாட்டியும் குறை சொல்ல நல்லா தெரியுது. கோச்சு கதடா, நான் அதுக்கு சொல்லலை. ஏ கார்த்தி, கார்த்தி! அவர் கூவ கூவ அவன் திரும்பி பாராமல் எழுந்து சென்றான். என்ன இந்த அப்பா! ஒவ்வொரு குடும்பத்தில் பிள்ளை அப்பனை அனாதரவாய் தெருவில் விட்டு விடுகிறான். நான் அப்படியா? எவ்வளவு அக்கறையோடு பார்த்து கொள்கிறேன். முழங்கால் மூட்டுவலியால் படியேற சிரமப்பட போகிறாரே என்று கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் வாங்கியிருக்கிறேன். இத்தனைக்கும் மாடியில்தான் இன்னும் நல்ல காற்று, தெரு இறைச்சல்களால் தொல்லை இல்லை. ச, பெற்ற தகப்பனாயிருந்தாலும் கொஞ்சம் நன்றி உணர்வு வேண்டும். நாகராஜன் நின்ற இடத்தில் வெகுநேரம் கல்லாயிருந்தார். கார்த்தி கோபித்து கொண்டு விட்டான். இனி எதுவும் சொல்வதில் பயனில்லை.
மெல்ல தம் அறைக்கு வந்தார். அவருடைய பிரத்யேக அறை. எப்பவும் போல உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் என்றானே. இந்த அறையும் அந்த மரத்தடுப்பு பொந்தும் ஒன்றா? மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டு கொண்டு அறையை சுற்றி அவர் பார்வையை மெல்ல செலுத்தினார். இந்த பக்கம் மூன்று, அந்த பக்கம் மூன்று பீரோக்கள். பெரியவை. ஒவ்வொன்றிலும் முட்ட முட்ட புத்தகங்கள், பற்பல பொருள் பற்றி, தமிழ், ஆங்கிலம், வடமொழி, எத்தனை காலமாய் சேர்த்தவை. ஆண்டுகள் ஒன்றா இரண்டா? 40 ஆண்டுகள் சேகரிப்பு. இளமை பருவத்திலிருந்தே முளைவிட்ட ஆசை உத்தியோக காலத்தில் நிறைவு காண ஆரம்பித்தது. இரும்பு சாமான்கள் நிறுவனம் ஒன்றில் 22 வயதில் வேலைக்கு சேர்ந்தபோது மாதச்சம்பளம் 250 ரூபாய். அதில் 100 ரூபாயை புத்தகம் வாங்க வேண்டுமென்று எடுத்து வைத்து விடுவார். மிச்சத்தில் ஓர் ஆள் அதிக சிரமமின்றி வாழ முடிந்தது. அந்த காலத்தில் எந்த நெருக்கடியிலும் அந்த ரூபாயை தொட்டதில்லை. அது புத்தகங்களுக்காக மட்டுமே. பின்னால் நிலைமையும் சம்பளமும் உயர உயர புத்தக பணமும் உயர்ந்தது. விலை 2 அனா என்று அச்சிட்ட உள்ளங்கையளவு தல புராணங்களிலிருந்து இப்போது 2 மாதம் முன்பு புத்தக கண்காட்சியில் 2 பாகங்களில் இந்திய வரலாற்று நூல் 150 வரை 1500 மேற்பட்ட புத்தகங்கள் அவரை நட்புடன் பார்த்து கொண்டு இந்த பீரோக்களில் நிற்கின்றன. இவை யாவற்றையுமே முறை வைத்து கொண்டு ஒன்றுவிடாமல் திரும்ப திரும்ப படிக்கிறார் என்பதில்லை. மிகவும் பிடித்தவை என்று சில உண்டு, திரும்ப திரும்ப படிக்க வேறு சில. ஆண்டு கணக்காய் தொடப்படாமலேயே பீரோவுக்குள் தூசி படிந்து பழுப்பாகி கொண்டு வருவதும் உண்டு. அதற்காக அவற்றை துறந்துவிட முடியுமா? இந்த நூல்கள் அனைத்தும் அவர் வாழ்ந்த நாட்களின் சாட்சி, அவர் மனநிறைவின் ஸ்தூல அடையாளம். படிக்காத நேரங்களில் கூட அவற்றின் பின்னணியில் மௌனமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது சொந்த வீட்டில் இருப்பது போன்ற இதம் சுரக்கிறது. ஒரு சின்ன பீரோவுக்குள் அடங்கும் அறைக்குத்தானே அனுமதி கொடுத்திருக்கிறான். மிஞ்சி போனால் 100 புத்தகங்கள் தேருமா? 150? 200? எவற்றை தேர்ந்தெடுப்பது, எவற்றையெல்லாம் விடுவது? உன் உடம்பின் அங்கங்களில் 2 வைத்து கொண்டு மற்றதையெல்லாம் வெட்டி ஏறி என்றால் என்ன பதில் சொல்ல? சுண்டு விரலேயானாலும் வெட்டிவிட மனம் வருமா என்ன? தட்டுமுட்டு சாமான்கள் போலவும் பழங்கால கட்டில் சோபாக்கள் போலவும் இவற்றை அனாவசியம் என்று தூக்கி போடுவதா? பேத்தியிடம் புத்தக ஆசையை வளர்க்க அவர் பலதரம் முயன்றதுண்டு. ஆனால் அவர்களுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதிலிருந்த ஆர்வம் புத்தகம் படிப்பதில் இல்லை. இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை யாரு தாத்தா உட்கார்ந்து படிப்பாங்க? போரு. இந்த கதையைத்தான் விறுவிறுப்பா பிபிசியில சின்ன சீரியலா காட்டினாங்களே என்பாள். வண்ணப்படங்களை காட்டி சுவையூட்ட பார்த்தால் இதை விட தத்ரூபமா இந்த காட்டு மிருகங்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்ததே டிவியில என்பாள். தலைமுறை இடைவெளி என்பது இதுதானா? அல்லது நான் தான் இந்த ஜெட்டி யுகத்தில் வாழவே தகுதியற்றவனாகிவிட்டேனோ? நானும் தூசி படிந்து பழுப்பாகி புத்தகங்களை தொட்டு தடவிய விரல்கள் நடுங்கின. கண்களில் ஈரம் திசை கவித்தது. என்ன செய்வான் இந்த புத்தகங்களை? ஏதாவது லைப்ரரிக்காவது நன்கொடையா தருவானா? அல்லது கிலோவிற்கு இவ்வளவென்று பேரம் பேசி பேப்பர்காரனிடம்? முருகா! உள்ளுக்குள் மௌனமாய் ஓர் அலறல் வெடித்தது. கண்முன் இருள் சூழ ஆரம்பித்ததுதான் தெரியும். உடல் தரையை தொட்டது தெரியாது. மங்கள் மங்களாய் கருவளையங்களாய் கண்ணினுள் ஏதோ சுழற்சிகள் உறக்க கத்துவது போல இருந்தது. முடிவற்ற பள்ளத்தின் இருளில் மௌனமாய் மூழ்குவது போலவும் இருந்தது. இது மகனின் முகம்தானே? ஆனால் அடையாறு ஃப்ளாட் அல்லவா இந்த முகத்தோடு சிரிக்கிறது? இன்னொரு பக்கம் அழுகையொலி. பீரோக்களிலிருந்தா? கைகால்களை உதைத்து கொள்கிற அமைதியின்மை. மீண்டும் இருள், மீண்டும் மங்களாய் ஒளி ஊடுருவல். வெள்ளத்தில் சிறிது சிறியதாய் நீச்சல் போட்டு மூச்சு வாங்க ஒருவாறு மெல்ல தலையை நீர்மட்டத்திற்கு மேல் தூக்கி நிமிர்ந்த போது எதிரே இருந்த முகம் ஒரு கணம் மங்கி குழம்பி பிறகு தெளிந்தது. அப்பா கண் விழிச்சிட்டாரு. கண்களை மலர்த்தினார். இப்போதான்
தூங்க போய் கண் விழித்தது போல இருந்தது. ஆனால் சுவர் கேலண்டரில் 3 தாள்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. அப்பா, கார்த்திதான் எதிரில் கண்களை அசைத்த போது பக்கத்து மேஜை மேல் ஏதேதோ பாட்டில்கள், மருந்துகள். இப்போ எப்படிப்பா இருக்கு? கார்த்திகேயன் கை அவர் நெற்றியில் படிந்தது. அப்பாடா, ஜுரம் இறங்கியிருக்கு. மருமகளின் முகம் நாற்காலி அருகில் அவன் பின்னால் தோன்றியது புன்னகையுடன். கமலா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு விழிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லு. அறையில் இப்போது தந்தையும் மகனும் மட்டுமே. என்ன ஆச்சு கார்த்தி? அவர் குரல் அவர் காதுக்கே வித்தியாசமாய் மெலிந்து ஒலித்தது. யாரோ எங்கிருந்தோ பேசுவது போல. கடுமையான காய்ச்சல்பா, 104 டிகிரி, கண் திறக்காம மயக்கம். 3 நாளாச்சு, பயந்தே போயிட்டோம். டாக்டர் நல்லா இருக்கணும். 3 நாட்கள். மீண்டும் கேலண்டர் மேல் கண்கள் நினைவுகள் மெல்ல புரண்டு கொடுத்தன. வீட்டை காலி செய்ய இன்னும் 9 நாட்கள். கண்களுக்குள் உப்பு உறுத்தியது. மயக்கத்துல ஏதேதோ பேசுனீங்கப்பா. அவன் குரலிலும் முகத்திலும் இரக்கம். குரல் தாழ்ந்திருந்தது. என்கிட்ட முதல்லையே வெளிப்படையா சொல்லியிருக்க கூடாதா? கார்த்தி அவர் புறங்கை நரம்புகளை மெல்ல நீவி கொடுத்தான். கவலைப்படாதீங்க, உங்களோட அத்தனை புஸ்தகங்களையும் நம்மோடவே கூட்டிட்டு போயிடலாம். எப்படியோ நான் வச்சு கொடுக்குறேன். வெளியறையில் மருமகள் டாக்டருக்கு டெலிஃபோன் செய்யும் குரல் கேட்டது. கதை முடிவுற்றது. நன்றி.